நாம் இப்போ எக் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு 1 பீஸ் பட்டை போட்டு கிளறி விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இது பொரிஞ்சதும் நமக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வதங்கினதும் நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், பெரிய வெங்காயம். இதை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு பார்க்கலாம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உண்மையிலே. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வதக்கிக்கலாம். சரிங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்குது. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன் நான். இப்போ ஊற்றிட்டு காட்டுறேன். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டை நல்லா பெருசு பெருசாக வேணுன்னா இந்த மசாலாலாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாதி சைடில் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோட கிளறலாம். நீங்கள் இப்படியும் ஒன்றா போட்டும் கிளறலாம், அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், முட்டை ஓரளவு நல்லா வதங்கி வருது. இன்னும் 1-2 நிமிஷம் இருந்தால் நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் போயிடும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து நம்ம இதில் ரைஸ் சேர்த்துப்போம். 1 கப் அளவு நல்லா ரைஸு முட்டையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் நல்லா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு சாதம் எப்போவது மீதம் ஆயிடுச்சுன்னா கூட இதை ட்ரை பண்ணலாம், உடனே காலியாகிடும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.